ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்னைக்கு நம்ம குக்கிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பைசியான செட்டிநாடு ஸ்டைல் பூண்டு சட்னி. இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. சரி வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்க இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் டான்டான்னு வரும். இப்ப பூண்டு சட்னி செய்யறதுக்கு பூண்டு ஒரு கை உரிச்சு வச்சிருக்கேன், வெங்காயத்தை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி ஸ்லைஸ் ஸ்லைஸாக ஒரு மீடியம் சைஸை தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், கூடவே 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கல்லுப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இருக்க வெங்காயம் மட்டும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மீதி எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 90% அரைச்சிருந்தா போதும், கொஞ்சம் குறகுறப்பாகவே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு எடுத்துக்கிறோம். கருகாப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க, 1 நிமிஷம் வரை வதக்கினா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அப்போதான் அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ நமக்கு சுவையான செட்டிநாட்டு பூண்டு சட்னி ரெடி. பாருங்க, பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தோசை, இட்லி, ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டைல் டிஷ். இப்போ நம்ம மொறு மொறு தோசை கூட இதை சர்வ் பண்ணலாம். நல்ல காரசாரமான பூண்டு சட்னி, செம்ம டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக்கை தட்டிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். வெயிட் வெயிட், அப்படியே நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இதே மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபிஸ் வீடியோஸும் இருக்கும் அண்ட் வ்ளாக்ஸும் இருக்கும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.